ரீசன்ட் டைம்ல 25000 ரூபாய்க்குள்ள இதுதான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இதுல என்ன இருக்கு? நான் அதை பார்க்கணும். ஆக்சுவலா ஸ்பெக்ஸ் வைஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா சொதப்பல் இல்லாத போன் இங்க எங்க இருக்கு? எல்லா விஷயத்தையும் நல்லா கொடுத்துட்டு முக்கியமான விஷயத்துல சொதப்பி வச்சிருக்காங்க. அது என்ன சொதப்பல்? அதை தாண்டி நீங்க இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்போதும் போல பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 710 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல எஸ்ஓசிங்க. பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும், பவர் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டும் ஆகாது, த்ராட்லிங்கும் ஆகாது. அதெல்லாம் சரி, இந்த ஃபோனில் எப்படி இருக்குன்னீங்கன்னா ஐக்யூ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓசியை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 lakhs மேலே வந்துச்சு. இந்த ஸ்கோர் அவங்க சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் சிபியூ த்ராட்லிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோ சிபியூ தெர்மல் த்ராட்லிங் டிடெக்டர்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை ஒரு ஃபோனில் பார்க்குறேன். உண்மையாகவே இது ஒரு பெரிய விஷயங்க. ஜிபிஎஸ் டெஸ்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து கிடச்சிது. 99.7% வந்து கிடச்சிது. பெஸ்ட் லூப் ஸ்கோருக்கும் லோயஸ்ட் லூப் ஸ்கோருக்கும் 4 points தான் வித்தியாசம். இன்னொரு விஷயம், இந்த டெஸ்ட்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பெருசாக ஆகவே இல்லை, 42 degrees வரைக்கும் தான் போனுச்சு. பெஞ்ச் மார்க்ல மட்டும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலங்க. கேம் விளையாடும் போது கூட இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சுத்தமாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பிஜிஎம்ஐல பார்த்தீங்கன்னா நீங்க HDR-ல எக்ஸ்ட்ரீம்ல வச்சு 60 FPS-ல வந்து விளையாடலாம். COD-ல லோல 90 FPS-ல வந்து விளையாடலாம். வெரி ஹைல 60 FPS-ல விளையாடலாம். கேம் பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. ஃப்ரேம் ட்ராப்ஸ் எந்த இடத்துலயுமே இல்லை. என்ஜின் இம்பாக்ட்ல ஹைல 60 FPS-ல விளையாடலாம். ஆனா ஆவரேஜ் FPS பார்த்தீங்கன்னா 45 தான் கிடைச்சது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ட்ராப்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேம் விளையாடும் போது கொஞ்ச நேரத்திலேயே 38-40 degrees வந்து ரீச் பண்ணிடுது. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கேம் விளையாண்டாலுமே அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. ஓவர் ஹீட்டிங்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்மல் யூஸ்லயுமே எந்தவித லாகும் இல்ல, ஸ்மூத்தா இருந்துச்சு. அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா RAM அண்ட் ஸ்டோரேஜ் டைப்ல தான். இந்த அளவுக்கு ஒரு நல்ல SSD கொடுத்துட்டு LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் தான் கொடுத்துருக்காங்க. இதே பிரைஸ்ல LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் இருக்கிற போனும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு போலனாலும் LPDDR5 RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ப்ராசஸருக்கு அந்த சப்போர்ட்டும் இருக்கு. இந்த RAM டைப்லயே 40 apps மேல ஓபன் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாம இருக்கும்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் வெர்ஷனை கொடுத்துட்டு பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப் பெட்டரா இருந்துச்சுன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பெட்டரா இருந்திருக்கும், சின்ன சின்ன ஸ்டட்டர் இருந்திருக்காது, கேம்லாம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுறதுல இந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓவராலாக ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பை விட்டுட்டு பார்த்தா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐக்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இதோட பேட்டரி லைஃப்ங்க. 5500mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 watt-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெவி யூஸ்க்கு 7.5 hours வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிது. ஸோ நீங்கள் தாராளமாக ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே 1.5 நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் வரும். ஸோ பேட்டரியை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். 5500mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னல, இந்த அளவுக்கு பெரிய பேட்டரி கொடுத்துமே வெயிட்டும் திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சிருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் பேக். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால 190 grams வெயிட் இருக்கு. திக்னஸுமே பார்த்தீங்கன்னா 7.9 mm இருக்கு. லூக்ஸ் மார்பிள் பார்த்தீங்கன்னா பேக்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 grams தான் இருக்கு. திக்னஸுமே பார்த்தீங்கன்னா 7.49 mm தான் இருக்கு. ஸோ வெயிட்டுமே சுத்தமாக ஃபீல் ஆகல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. போனும் ஸ்லிம்மா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டிசைன் பாத்தீங்கன்னா ஐக்யூ 12 மாதிரியே இருக்கு. பேக்ல வீகன் லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் வித் கோல்டு ஃபிரேமோட போனை பார்க்கும்போது ரொம்பவே பிரீமியமா இருக்கு. பில்டுன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் சென்சேஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. IP64-க்கான ரேட்டிங்கும் இருக்கு. இங்க டஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான் பெட்டரா இருக்கும். வாட்டருக்கு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ லைட்டா தண்ணி பட்டுருச்சு இல்ல மலை சாரல் மாதிரி அப்படி தூவிருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மத்தபடி நீங்க இங்க நம்பர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணில எல்லாம் போட்டு முக்கி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். சோ பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.77 inch ஃபுல் HD பிளஸ் 120Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+-க்கான சப்போர்ட்டும் இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நல்ல பஞ்சியா கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே கலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 3 options வந்து கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் டிஃபால்ட்ல தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு கலர்ஸ் நேச்சுரலா வேணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரொஃபஷனலுக்கு மாத்திக்கோங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா கிறிஸ்பா இல்லாத மாதிரி இருந்துச்சு. HDR சப்போர்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்திலயுமே இருக்கு. யூடியூப்ல 4K HDR-ல ப்ளே பண்ணும்போது ஸ்டட்டர் வந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் சரி பண்ணி விட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மத்தபடி டிஸ்பிளேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா HDR கண்டென்ட் பார்க்கும்போது மட்டும்தான். ஆட்டோ மோடுக்கு பாத்தீங்கன்னா 1300 nits-ல இருந்து 1400 nits
வரைக்கும் போவோம். நல்ல பிரைட்டான பேனல், அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லோ பிரைட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2160Hz PWM டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோ பிரைட்னஸில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லை. கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 300% வரைக்குமே வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சாங்ஸ் வச்சு கேட்கும் போதுமே எந்த ஒரு இறைச்சலுமே பெருசாக இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இங்கே மிஸ் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், அதை கூட விட்டுருவோம். ஐஆர் பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்திருக்கும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 8 5G பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 6 ப்ளூடூத் 5.4 சப்போர்ட்டும் இருக்கு, ஆனால் என்எஃப்சி சப்போர்ட் இல்லை. இதையும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்க முடியாது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 14 மேலே பண்டோச்சி ஓஎஸ் 14 வந்து ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தான் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஓஎஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய ப்ளோட்வேர்ஸ், ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் அனிமேஷன் மட்டும் ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நல்லாவே டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐக்கோ பார்த்தீங்கன்னா பண்டச்சி ஓஎஸ் 15 வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இப்போ வரைக்கும் ஐக்கோ ஏன் இந்த விஷயத்த கொடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. FPS மீட்டருங்க, ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி, அப்புறம் நத்திங் ஃபோனில் கூட இருக்கு. கேமிங்க்கு இவ்வளோ விஷயம் ஐக்கோ பண்ணிட்டு இந்த விஷயத்த கொடுக்காம இருக்கிறது எனக்கு சின்ன நெகட்டிவாக இருக்குங்க. ஏன்னா கேமர்ஸுக்கு கண்டிப்பாக வேணும், சீக்கிரமே ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை இன்க்ளூட் பண்ணிடுங்க. அப்புறம் ரீசெண்டாக இந்த ஃபோனோட வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் ஒருத்தவர் இல்லாத இந்த FPS மீட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருக்குடா இருக்குடா, எங்கடா இருக்கு, போற போக்கில் ஏதாவது கொளுத்தி போட்டு போயிடுறது. சரி, இப்போ ஃபைனலாக கேமரா வருவோமா. ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP சோனி IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைடும் இருக்கு, 2 MP டெப்த், 16 MP செல்ஃபியும் கொடுத்துருக்காங்க. சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரியில் எடுத்த ஷார்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல லைட் கண்டிஷனில் இமேஜ் நல்லா ஷார்ப்பாக டீட்டெயில்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் அண்ட் ஸ்கின் டோன்ஸ் கூட பெட்டராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட் கம்மியாக இருந்தாலுமே இமேஜ் ஷார்ப்பாக இல்லை, டீட்டெயில்ஸும் பெட்டராக இல்லை. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்னு பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷனும் பெட்டராக இருந்துச்சு. 2X எடுக்கிற போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாறாக இருந்துச்சுங்க. நல்ல லைட் கண்டிஷன்லையும் சரி, லோ லைட்லையும் சரி, இமேஜை பாருங்களேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. என்ன எதில் எடுத்தாலுமே இமேஜ் வந்து ஷார்ப்பாக இல்லை, டீட்டெயில்ஸும் பெட்டராக இல்லை. அல்ட்ரா வைடில் எடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைங்க. பிரைமரிக்கு ஈக்குவலான கலர்ஸ் இல்லை, டீட்டெயில்ஸ் சொல்லவே வேணாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. லோ லைட் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைங்க. நாய்ஸ் இல்லை, ஆனால் இமேஜில் டீட்டெயில்ஸ் சுத்தமாக இல்லை. செல்ஃபியில் எடுத்த ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பேக் லைட் கண்டிஷனில் எடுக்கிறப்பவுமே இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. போர்ட்ரேட்டில் எடுக்கிறப்ப மட்டும் இமேஜ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லோ லைட்டில் இமேஜ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருந்துச்சு, நாய்ஸும் இருந்துச்சு, டீட்டெயில் சுத்தமாக இல்லை. வீடியோன்னு பார்க்கும்போது ரியலில் 4K 30fps வீடியோ எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்டில் 1080 30fps தான் எடுத்துக்கலாம். வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாமல் எடுக்கும்போது கூட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ஆனால் ஜிட்டர்ஸ் லைட்டாக இருந்துச்சுங்க. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுக்கும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்ஃபியில் எடுத்த வீடியோவுமே ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலேயுமே நீங்கள் போர்ட்ரேட் வீடியோ எடுத்துக்கலாம், ஆனால் 720 தான் எடுத்துக்க முடியும். சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதையும் 1080 30fps கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா டெலிபிராம்டர் மோட்னு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் வ்ளாக்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்கிரிப்டை நீங்களே டைப் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை பார்த்து படிச்சுக்கிட்டே நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஓவராலாக கேமரானு பார்க்கும்போது பிரைமரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மற்றபடி ஒரு சில இடத்துல ஆப்டிமைஸ் தேவைப்படுது. சீக்கிரமே ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு கேமராவுமே பக்காவாக இருக்கும். ஃபைனலாக ப்ரைசிங்னு பார்க்கும்போது இதோட பேஸ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதில் ஒரு சில பஞ்சாயத்து இருந்தாலுமே இதை ஒரு வெல் பேலன்ஸ்டு ஃபோன் மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus Nord CE 4 கன்சிடர் பண்ணி பாருங்க. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெக் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேயோட கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் FPS மானிட்டரும் இருக்கும். இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2A Moto 850 Fusion ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ வீடியோமே நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், நான் ரொம்ப நேரம் கேம் விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்கு POCO X6 Pro இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வந்து கம்மியாக வாங்கிக்க முடியும். சீக்கிரமே ஃபெஸ்டிவல் சேல் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வரப்போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.